அடுத்தது பார்த்தோம்னா ரிசிப்ட் பேமெண்ட் ரெஜிஸ்டர். அக்கௌண்ட்ஸ்லேயே போயிட்டு ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் ரெஜிஸ்டர், இது எதுக்குன்னா இப்போ 1ஆம் தேதி டு 30ஆம் தேதி வரைக்கும் எவ்வளோ ரிசிப்ட் வந்துச்சு, கேஷ் ரிசிப்ட்டு, அதேமாரி எவ்வளோ பேமெண்ட் நம்ம பண்ணியிருக்கிறோம் வெளியே அப்படிங்கிற ரிப்போர்ட் எடுக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. இதில் ரிசிப்ட் மட்டும் பார்த்தோன்னா கேஷ் ரிசிப்ட் மட்டும் எவ்வளோ வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஃபில்டர் பண்ணி பார்த்துக்கலாம். அதே வந்து செக் மட்டும் எவ்வளோ வந்திருக்கு, எது வரல, டிடி இந்த மாதிரி. அதேமாதிரி பேமெண்ட் பார்த்தோம்னா கேஷ் பேமெண்ட் மட்டும் எவ்வளோ பண்ணியிருக்கிறோம், அதேமாதிரி செக் பேமெண்ட் எவ்வளோ பண்ணியிருக்கிறோம். ஓகே, இந்த மாதிரி நம்ம ஃபில்ட்ரு பண்ணி ரிப்போர்ட்டாக பார்த்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ.